வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். இப்போ நம்ம கிச்சனில் ஒரு பொரியல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச காய், ஈஸியான பொரியல் ரெசிபி, ஆனாலும் அது நல்லா சுவையாக வரணும் அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்கிற ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு பொரியல் செஞ்சிடலாங்க. இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பரங்கிக்காய் எடுத்திருக்கேன். இந்த பரங்கிக்காயோட வெயிட் பார்த்தீங்கன்னா 300 கிராம். தோல் எலசாக இருந்ததுன்னா தோலோடையே கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முத்துன தோலாக இருந்ததுன்னா தோலை லைட்டாக சீவிட்டு இது போல் துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நடுவில் இருக்க செதைப்பற்று ஓரளவு எடுத்துருங்க. அடிகனமான ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இந்த கடாயில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 டேபிள்ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காய்ச்ச பிறகு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஜீரகம் தாளிச்சிடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக பருப்பு வறுபடணும், அதனால் கைவிடாமல் கலந்து கலந்து விடுங்க. அதற்கு பிறகு 5 பூண்டு பல்ல இடித்து சேர்த்துக்கலாம். தோலோடு சேர்த்தாலும் பரவாயில்ல, தோலை எடுத்துகிட்டு சேர்த்தாலும் பரவாயில்ல. பூண்டு நல்லா வதங்கின பிறகு 1 மீடியம் சைஸ் வெங்காயம் இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் தீயை அதிகப்படுத்தி வச்சு வதக்கி எடுத்துருங்க. வதக்கும் பொழுது நல்லா கண்ணாடி பதத்தில் வெங்காயம் வரணும். அது வரைக்கும் வதக்கிட்டு 1 இனிக்கு கருவேப்பிலையை உருவி இதில் சேர்த்துடலாம். காரத்துக்கு காஞ்ச மிளகாய், 3 காஞ்ச மிளகாய் நான் கிள்ளி தாளிச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா குண்டு மிளகாய் தான் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் விதைகள் எல்லாமே எடுத்துட்டு நீல மிளகாயாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஏற்கனவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க காயை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். காய் இந்த எண்ணெயோடு சேர்ந்து நல்லா வதங்கணும். அதனால் நீங்கள் நல்லா இதை கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி 3 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு, தட்டு போட்டு மூடியாச்சு. 3 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் பார்த்தீங்கன்னா வெந்திருக்கும், அதாவது ஒரு பாதி அளவாவது வெந்திருக்கும். இப்போ திரும்பவும் நல்லா கலந்து விட்டுடுங்க. இது வரைக்கும் நம்ம காய்க்கு உப்பு போடவே இல்லை, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்கும்பொழுது நிறைய அளவு இருக்கும். அதனால் காய் சுருங்கின பிறகு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது 1/4 டேபிள்ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக உப்பு சேர்த்துருக்கேன். இது ஒரு கரெக்டான அளவாக இருக்கும். நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தற போல் உப்பு கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சுருங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டு திரும்பவும் தட்டு போட்டு மூடி 1-2 நிமிஷத்துக்கு அது அப்படியே இருக்கட்டும். நல்லா வெந்துடும். அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்து 1 முறை கலந்து விட்டுட்டு சர்விங் பவுலில் சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த பொரியலுக்கு நம்ம எந்த இடத்துலையுமே தண்ணி சேர்க்கவே இல்லை. பரங்கிக்காயே நீர் சத்து இருக்க காய், அதனால் அதில் இருக்க தண்ணியே இது வேகிறதுக்கு போதுமான அளவாக இருக்கும். இப்போ எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ சூப்பரான சுவையான பரங்கிக்காய் பொரியல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. பொங்கலுக்கு செய்யக்கூடிய ஸ்பெஷல் காய்கறிகளில் ரொம்ப முக்கியமான காய்கறி இந்த பரங்கிக்காயுங்க. இதே முறைப்படி நீங்கள் பொரியல் செஞ்சு பாருங்கள், உண்மையிலே ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். சூடாக சாப்பிடும்பொழுது இதனோட சுவை இன்னுமே கூடுதலாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.